நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரியா, அதாவது ஹைப்ரிட் மைஸ் விதைகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கொண்டுட்டு இருக்க விதைகள்லாம், இந்த விதைகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அது நமக்கு எப்படி வந்து சேருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே விதைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஹைப்ரிட் பண்ணுறாங்க, எதெல்லாம் பொறுத்து ஹைப்ரிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் ஈல்டு எப்படி மக்காச்சோளத்தில் அதிகப்படுத்துகிறோம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் விதைகள் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ அவங்களே ஒரு சில பாலினேஷன்லாம் பண்ணி தான் கொண்டு வராங்க, அதுலேயும் நாம் எப்படி இன்னும் ஈல்டு அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா பேருக்கு இதை பற்றின ஒரு விஷயங்கள் தெரிய வரும். ஓகே, மக்காச்சோள விதைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஹைப்ரிட் பண்ணுறாங்க, அந்த விதைகள் மட்டும் இல்லை எல்லாமே பருத்தியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விதைகள் தான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படி ஹைப்ரிட் பண்ணக்கூடிய விதைகளை எப்படி அவங்க ஹைப்ரிட் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஒரு விதையை மலட்டுத்தன்மையாக்கணும், ஒரு விதையை வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை இல்லாதாக்கணும், என்னென்ன மெத்தடில் இவங்க பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறலாம் தான் சொல்ல போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே வீரிய ஊற்றுகங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடிய வெரைட்டிஸை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஒரு விஷயங்கள் கொண்டு வரும். ஓகேங்களா, இப்போ மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 4-5 வகைகள் இருக்குது. ஓகேங்களா, அந்த வீரிய ஊற்றுகைகளை உருவாக்குறதுலேயே ஒரு 4-5 வகைகள் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிம்பாங்க பார்த்திங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை, ஆண் செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் செடியில் இருக்கக்கூடிய மலட்டுத்தன்மைகளை நீக்கிறது அப்படின்னு சொல்லி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மேல் ஸ்டெரிலிட்டியாக பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு எப்படி ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்கோ அதேமாதிரியே செடிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலட்டுத்தன்மை மேல் ஸ்டெரிலிட்டி மலட்டுத்தன்மை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு வகையாக வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய ஹைப்ரிட் சீட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசிக் மேல் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டிலேயே சைட்டோபிளாஸ் ஆட் பண்ணி வரும். ஓகேங்களா, இப்படி ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது என்விரான்மெண்டல் ஜெனட்டிக், அதாவது பார்த்திங்கன்னா இயற்கையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை ஏற்படுறது. இப்போ வந்து நம்ம சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டித்தன்மை ஏற்படுது இல்லையா, சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருக்கும், ஹீட் ப்ளேஸ் ஒர்க் பண்ணுறது இதுமாதிரி விஷயத்தில் மல்டித்தன்மை ஏற்படுது இல்லையா, அதுமாரி என்வரான்மெண்டல் டிபெண்ட்டாக. இப்போ அடுத்ததாக வரதான் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்துக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா டேட்டா சீலிங், அதாவது பார்த்திங்கன்னா ஆண் பூங்கொத்து நீக்குதல் அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தட். ஓகேங்களா, இதோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு செடி ஊன்றோம் அப்படின்னா அந்த செடி ஊனி வந்ததுக்கப்புறம் இந்த பூ பூக்கிற ஸ்டேஜ் இருக்குது இல்லையா, அந்த பூ பூக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவை வந்து அடியில், அதாவது பார்த்திங்கன்னா ஆண் பூவை வந்து அடியோட பிடுங்கி வெளியே எடுக்கணும், அதாவது கொஞ்சோண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா மீறி இல்லாத மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா பிடுங்கி வெளியே எடுக்கணும். அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சீலிங் அப்படின்னு, டேட்டா சீலிங் பூங்கொத்து நீக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வந்து ஆண் பூங்கொத்து நீக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து மக்காச்சோளத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மாதிரி, மற்ற எந்த ஒரு பயிர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க, மக்காச்சோளத்தில் மட்டும்தான். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நடுவில் ஒரு 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா செடி நட்டு வச்சிடறோம், மக்காச்சோள விதைகள் நட்டு வச்சிடறோம். ஓகேங்களா, நட்டு வச்சுட்டு இப்போ வந்து அது ஆணோ பெண்ணோ அதெல்லாம் கிடையாது, மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் அதில் ஆண் பெண் ரெண்டுமே இருக்கும். முக்கியமான விஷயம் ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையில் தான் வரும், அது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அதில் இருக்கும். அதை நட்டு வச்சுட்டு இப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த மக்காச்சோளத்தில் வந்து இந்த ஒரு ஆண் செடியில் இருக்கக்கூடிய மகரந்தம் இது இருக்கு இல்லையா, அணுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா ஈல்டு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, நடுவில் ஒரு 5 ரோவில் வந்து மக்காச்சோள செடி நட்டு வச்சுட்டு சுற்றிலும் ஒரு 10 ரோ வந்து பார்த்திங்கன்னா ஆண் செடியை நட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இப்போ விஷயத்தை பார்த்துக்கும், இப்போ நடுவில் ஊனி வச்சுருக்காங்களே 5 ரோ, அந்த 5 ரோவில் இருக்கக்கூடிய ஆண் செடியில் இருக்கக்கூடிய அந்த மக்காச்சோள செடியில் இருக்கக்கூடிய அந்த என்ன அது பேருனா ஆண் பூங்கொத்து நீக்குதல், அந்த செடி வந்து வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த பூ வர ஸ்டேஜில் அடியோட பிடுங்கி வெளியே எடுத்துருவாங்க அந்த மகரந்தம். இன்றைக்கி கூட மக்காச்சோளத்தில் மேலே குத்தில் பார்த்திங்கன்னா பூ வரும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் அந்த போட்டை வருது இல்லையா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பெண் அப்படின்னு சொல்லி தான் மக்காச்சோளத்தில் டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த பூ மேலே வர பூ வந்து பார்த்திங்கன்னா அடியோட பிச்சு வெளியே எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் ஏற்படும். ஓகேங்களா, மகரந்த சக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறையப்படும். இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் ஹைப்ரிட் விதைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த பூங்கத்தை அடியோட பிடுங்கி எடுத்துறதுனால சுற்றியில் இருக்க இல்லையா அந்த ஆண் செடி நட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெண் செடி இல்லாத ஆண் செடியில் சுற்றியில் நட்டு வச்சிருக்க இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்காச்சோளத்தில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய பெண் பூ அப்படின்னு சொல்லி அந்த போட்டை வருது இல்லையா, அது நுண்ணியில் இது இருக்கு இல்லையா, அது வந்து பெண். ஓகேங்களா, அந்த பூவில் படுறதுனால இது மாய்ச்சல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு ஈல்டும் அதிகமாக வரும், அது மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் விதைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு இப்போ நாள் தெரியாத இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதை நாமளும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தாலும் சந்தோஷம் தான். பட் என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மையான விதைகள், ஓகேங்களா. நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நோ யூஸ் தான். எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணணும் தான் நினச்சேன். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மக்காசோளம் பயிரிட்டுருக்கூடிய விவசாயிகள் நிறையா பேருக்கு தெரியாத விஷயம் அதுதான். அதாவது மக்காசோள ஹைப்ரிட் விதைகளாக இருக்கட்டும், மக்காசோள விதையாக இருக்கட்டும், பருத்தி விதையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே இந்த ஹைப்ரிட் விதைகளை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளில் பல விவசாயிகளுக்கு தெரியாத இருக்குது, ஓகேவா. அந்த ஒரு விஷயத்தை விவசாயிகள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ. அண்டு இதில் எப்படா ஈல்டு அதிகமாக கொண்டு வர முடியும்னு சொன்னீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால், அதனால் கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட, அதாவது மேலே இருக்க இல்லையா இதில் சொன்னதே தான் மேல், அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பூங்குத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண், ஓகேங்களா. சைடில் இருக்க பூவுடைய பூட்டை வந்து பார்த்திங்கன்னா பெண். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூவை உடச்சி இல்லை லைட்டாக ஒரு பகுதியில் கிள்ளி அதை கொண்டாந்து பூட்டை வந்ததுக்கப்புறம் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கலரில் ஒரு பூ மாதிரி வந்து வெளியே வந்து தூங்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒருக்கா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈல்டு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கல. அண்டு அந்த பூட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நானும் முயற்சி பண்ணி பார்க்கல. ஏன்னா நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், மேபி இந்த சீசனில் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு தெரியாத இருந்துச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நானும் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம பேசுகிறத அப்படியே சாமி பேசுகிற நேரம் தான் போவாயிங்க, ஓகே போயிடுச்சு. அது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வழி. இந்த விதைகள் உருவாக்குற மெத்தட்ஸை தான் உங்களோட சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த பூங்குத்து நீக்குதல் மூலயமா மட்டும்தான் மக்காசோளத்தில் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இன்னும் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் வேலைகள்லாம் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால அதை இந்த கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் பார்த்திங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை ஒன்று சொல்லியிருப்பேன், அடுத்து ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி சொல்லியிருப்பேன், சைட்டோபிளாஸ்மா மேல் ஸ்டெரிலிட்டி சொல்லியிருப்பேன், இது மாதிரி ஒரு 4-5 சொல்லியிருப்பேன், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தில் பயன்படுத்துறது கிடையாது. மக்காசோளத்தில் பயன்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூங்குத்து நீக்குதல் அப்படிங்கிற எந்த ஒரு வெரைட்டி மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்காசோளத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு இந்த விஷயம் நிறைய பேர் சொல்லுங்கள், இந்த இன்னும் சொல்லணும், இந்த நெல் கம்பு சோளம் கத்திரி இதுமாரியான விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, ஓகேங்களா. இதுவே வெங்காயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பருத்தியாக இருக்கட்டும், கொடி செடிகள், காய்கறி கொடி இதுமாரி செடிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுகளுக்கு பயிர் செடிகளுக்கு இதுமாரி விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மேல் ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. என்விரான்மெண்டல் ரிலேட்டட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பயிர்கள்லையுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன இந்த வீடியோ அந்த வீடியோ நிறுத்திக்கிட்டே இருக்கங்களா, என்ன பிரச்சனை தெரிலைங்க, ஓகேவா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து மேல் ஸ்டெரிலிட்டி அண்டு எப்படி நமக்கு ஹைப்ரிட் மக்காசோள விதைகளை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். நன்றி.